வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு சித்திரை திருநாள், தமிழர் புத்தாண்டு. அனைவருக்கும் வந்து தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஏப்ரல் 14 தமிழர் புத்தாண்டு. ஏப்ரல் 13 மிக முக்கியமான ஒரு நாள். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாள். தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே வந்து மிகப்பெரிய ஒரு கவிஞர். 29 வயசே இறந்துட்டாருங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள்லாம் வாழல. ஆனா அந்த 29 வயசுக்குள்ள அவர் வந்து பல நூற்றாண்டு வாழக்கூடிய பாடல்கள் வந்து அவர் கொடுத்துருக்காரு. முக்கியமா வந்து எம்ஜிஆருக்கு அவர் கொடுத்த பாடல்கள்லாம் காலத்தால் அழியாதவை. திருடாதே பாப்பா திருடாதே, சின்ன பையில சின்ன பையில செய்திக்கிறடா, தூங்காதே தம்பி தூங்காதே, இந்த மாதிரி நிறைய உயிரோட்டம் உள்ள பாடல்கள் பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்திருக்கும். என்னென்னு தெரியல, நம்ம தமிழ் சமூகத்துல பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய மகா கவிஞர்லாம் வந்து குறைந்த அகவையிலே இறந்துடுறாங்க. பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்ன மகாகவி பாரதியார், இப்ப நாமுத்துக்குமார் என்ற போன்றவங்க. ஆனா இவர்கள்லாம் கட்டமைத்ததுதான் வந்து இந்த தமிழ் சமூகம். அதுதான் வந்து இன்னும் பல கோடி ஆண்டு வாழும். அந்த ஒரு தமிழ புத்தாண்டுல நம்ம ஒரு பிளாக் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. இச்சம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர். சித்திரைங்கிறது ரொம்ப அழகான நாள். ஏன்னா நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு இளவேனில் காலம். நம்ம பருவத்துலாம் சொல்றோம் இல்லையா, கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் சொல்றோம். அதான் இளவேனிங்கும் போது இந்த குளிர்காலம்லாம் முடிஞ்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டார்டிங் அதான் இளவேனில் நம்ம முன்னோர்கள்லாம் வச்சிருக்காங்க. இங்கேயுமே அப்படிதான், இங்கே ஸ்ப்ரிங் சீசன் கரெக்டா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து டியூலிப் பூத்திருக்கோம். போன வருஷமே நான் வச்சிட்டேன். ஸோ போன வருஷத்துல இருந்து பூக்க ஆரம்பிச்சது. இந்த வருஷமும் வந்து நான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது வந்து வெதர் மிஸ் ஆயிடுமோன்னு. அப்படிலாம் இல்லை, கரெக்டா ஏப்ரல் 14 பயங்கரமா வந்து வாசல்ல டியூலிப் பூத்துது. ஸோ மனசுமே பூத்து நாங்க வந்து தமிழக புத்தாண்டு கொண்டாடணும். புத்தாண்டுக்கும் நம்ம இங்க ஆமா போன புத்தாண்டுமே நம்ம உங்களோட கொண்டாடணும். நிறைய சாம்பார் ரசம் கட்டிங்க அவங்க செஞ்சாங்க, எங்களுக்கு எந்த வேலையுமே இல்ல. சோ வடை பாயசம்னு நல்லாவே பண்ணிருந்தாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ஃபுல்லாக அம்மா அப்பா தான் செஞ்சுருந்தாங்க. நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே சாம்பார் ரசம் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும். ஃபெஸ்டிவல் வந்ததுனால வந்து இன்னைக்கு நிறைய டிஷ் செஞ்சுருந்தாங்க, நான் நல்லா செமையாக சாப்பிட்டேன். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா வேக வச்சு வந்து வறுத்தெடுத்திருந்தாங்க, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. எனக்கு வாழைப்பூ வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வாழைப்பூ வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் மட்டும் நான் பண்ணேன். அம்மா வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது, பட் அதனால எனக்கு அந்த சாப்பிடும் போல இருந்துச்சு, அதனால நான் வாங்கினேன். ஸோ பொரியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாங்காய் பச்சடி, எனக்கு மாங்காய் பச்சடி சாப்பிடணும் ரொம்ப நாளாக ஆசை, பட் ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக டயட்டில் இருந்தனால ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன். ஸோ வந்து இன்னைக்கு மாங்காய் பச்சடி செஞ்சிருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு எல்லாமே. அப்போ வந்து பாயசம் வச்சுருந்தாங்க, சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. டேட்ஸ் அதெல்லாம் நிறைய போட்டு செம்மையாக வந்து ஒரு பாயசம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வடை போட்டுட்ருக்காங்க அம்மா. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணாங்க, நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் அவ்வளோதான். மற்றபடி எல்லா வேலையுமே வந்து அம்மா தான் செஞ்சாங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அப்பளம் சாம்பார் அப்புறம் ரசம் வாழைக்காய் அப்புறம் வாழைப்பூ பொரியல் அப்புறம் மாங்காய் பச்சடி வடை பால் பாயசம் அப்புறம் வந்து ரைஸு அப்புறம் பிரேம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பக்கத்துலேயே கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ படைக்க எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இங்க இருக்கும்போது சில பேருக்கு ஒரு கேள்வி வருது, அதாவது நல்ல நேரம் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து கேலண்டர்ல இருக்கிற நேரமே பார்க்கலாமா, இல்லைனா வந்து ஏன்னா வந்து அது இந்திய நேரம் படி போட்டிருக்காங்களா அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுமா அப்படிலாம் தேவை. நாங்க வந்து ஒருத்தர் நம்ம குருக்கள்கிட்ட கேட்டோம் இல்லையா, கோயில் போகும்போது நேரத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா. ஆமா, கோயில் போகும்போது ஒரு அர்ச்சகர்ட்ட நாங்க கேட்டோம், அவங்க சொன்ன விஷயமே அதுதான் வந்து இங்க உள்ள அதாவது கேலண்டர் உள்ளத்துல இங்க உள்ள நேரப்படி வந்து கணக்கெடுங்க அப்படின்னாங்க. அப்படி பார்க்கும்போது 12 மணிக்கு முன்னாடி சமைக்க அது படைக்கணும் அப்படின்னுச்சு, ஏன்னா 1:30 மணிக்கு அப்புறம் அப்படின்றது இல்லையா. நம்ம வந்து சரி அந்த கால நேரப்படி வந்து அதன்படி தான் படைச்சோம். அதனால 12 மணிக்கு முன்னாடியே படைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா வந்து இவ்வளோத்தையும் வந்து செஞ்சு முடிச்சாங்க.
நேற்று போய் எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு. ஆமா நேத்து நைட் தான் போய் அவசர அவசரமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்தோம். முக்கியமா வாழைத்தண்டு கிடைக்கல, வாழைத்தண்டு கிடைக்கல, இதெல்லாம் எல்லா தமிழ் போனதுலயும் மாங்காய் பச்சடி பண்ணீங்க, இந்த தெரியும் மாங்காய் பச்சடி அது எல்லா தமிழ் பண்ணுவீங்க, எல்லா ஊர்லயும் பண்ணுவாங்க. ஆமா நானும் பாத்துறேன், அது என்னன்னு தெரியல, என்ன ஒரு ஐதீகமோ இல்ல என்ன ஒரு விஷயமோ தெரியல, ஒரு ஸ்வீட்டோட கொண்டாடுறதானோ தெரியல. இல்ல சித்திரை மாசம் மாங்காய் மாங்காய் அதிகமானது கரெக்ட், அதனாலதான் கரெக்ட், அது ஒரு லாஜிக்கா பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் நான் எந்த ஒரு சித்திரை திருநாளும் சரி தமிழ் புத்தாளும் சரி அந்த மாங்காய் பச்சரி ஒண்ணும் பண்ணிடுவாங்க. சரி இதுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னா கரெக்ட், அந்த அந்த எப்பயுமே நம்ம வந்து அந்தந்த காலத்துல என்ன ஒரு காய்கறி அதிகமா கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம் உடம்புக்கு, அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். சோ அதன்படி மாங்காய் பச்சரியும் பண்ணி ரொம்ப அருமையா வந்து சமையல்லாம் முடிஞ்சுது. ஸோ வாசலில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த அளவுக்குலாம் கோலம் போட தெரியாது, ஒரு அளவுக்கு சுமாராக தான் போடுவேன், பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக கோலம் போடுவாங்க. ஸோ என்ட்ரிவே வந்து கொஞ்சம் நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடி இந்த வாட்டர் ஃபவுண்டைன் பார்த்துருக்க மாட்டீங்க, வாசலில் வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் வந்து விநாயகர் வச்சு வாட்டர் ஃபவுண்டைன் அப்புறம் சாய்பாபா வச்சுலாம் இருக்குது. நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய விநாயகர் சிலை இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாலே, ஃபுல்லாக வாசல் திறந்ததுலேருந்து நிறைய விநாயகரோட சிலைலாம் நிறைய இருக்கும். பூ வந்து இங்கே நம்ம ஊர் மாதிரி முல்லை மல்லியெலாம் கிடைக்காது. ஸோ ஒரு பெரிய பொக்கே வாங்கியிருந்தோம், ஒரு ஒரு பெரிய பொக்கே வாங்கியிருந்தா போதும், நிறையா சாமிக்கு எல்லா சாமிக்கும் நல்லா நறுக்க வைக்கலாம். ஸோ அந்த பொக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் இதுதான் வந்து என்னோடய பூஜை அறை. நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய பூஜை அறை எங்கே வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், நான் ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன்னு. ஸோ டோர் வச்சு கூட நிறைய புக் ஷெல்ஃப்லாம் வைக்கிது, நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ சாமி ரூமில் இருக்க பாதி செலவு வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அம்மா வரும்போது வந்து எனக்கு முருகன் சிலையும் வாராகி அம்மன் சிலையும் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் வந்து இந்த வாராகி அம்மனோட சன்னதி இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவே சாமி. அங்கே தஞ்சாவூரில் நான் வந்து அம்மா வந்து இந்த சிலை செக் பண்ண சொன்னேன், பட் ஆனால் அங்கே கிடைக்கல. ஸோ கும்பகோணத்தில் தான் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, பட் ஆனால் அமேசான்லேயும் இருக்குது. அவங்க வாங்கின ப்ரைஸும் அமேசானில் இருக்க ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. கீழே லிங்க் கொடுக்குறேன், நான் பார்த்துருந்தேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோ. ஸோ முருகன் சிலையும் வாராகி சிலையும் இந்த வாட்டி அம்மா வரும்போது எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இப்போ வாங்கின பூ எல்லாமே வந்து சாமிக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாவிளை தோரணம் இல்லாமல் நாங்கள் கட்டியிருந்தோம், எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் அந்த மாதிரி மாவிளை தோரணம் கட்டுவோம். ஸோ நாங்கள் செஞ்ச எல்லாத்தையுமே வந்து அந்த வாழை இலையில் வச்சு படைச்சோம். சூப்பராக பிரேமம், இது வந்து சாம்பார் சூப்பராக இருக்கு. அந்த அந்த மனம் வந்து நம்ம ஊரோட ஃப்ளேவர் வருது. ஆமாம், சீரியஸாக நீ சாப்பிடும் போது தான் தோணுச்சு. ஆமாம், ஒரு ஃப்ளேவர் நாங்கள் தேடி தேடி வாங்கணும். ஆக்சுவலாக நேற்று எந்த கடையிலுமே இல்லை. வாழைப்பூ, வாழைப்பூ டோட்டல் அருமையாக இருக்கு. எப்படி உப்பு பார்க்காம இவ்வளோ பர்ஃபெக்டாக சமைக்கிறாங்க. சூப்பராக மேம், இன்னும் தமிழ் புத்தாண்டதுமா எல்லாமே இன்றைக்கி நல்லாவே அமைஞ்சிருச்சு. அருமையான சாப்பாடோட இதேமாரி இந்த வருஷம் பூரா நல்லதாகாமே எல்லாம் விளாண்டுட்டா வேண்டிக்கும். நம்ம ஊரில் எப்படி கொண்டாடுவோம்னு தெரியும், நம்ம மயிலாடுதுறையில் வந்து நல்ல விசேஷமாகவே கொண்டாடுவோம் தமிழர் பூத்தாண்டை. நீங்கள் இதில் இருக்கும்போது சவுதியிலலாம் இருக்கும்போது அங்கெல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க? அங்கெல்லாம் வந்து அங்கே அதுக்கு தனியாக லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொண்டாடுறாங்க நம்ம சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியா வரைக்கும் கொண்டாடுறாங்க. நமக்கு எல்லாமே தெரியும் தமிழ்லேருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் தானே, தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும். ஸோ அதையொட்டியே வருது இந்த ஏப்ரல் 14-13 பார்த்தீங்கன்னா உகாதின்னு கொண்டாடுறாங்க கர்நாடகம், கர்நாடகம் ஆந்திராவில் விஷுன்னு கொண்டாடுறாங்க கேரளாவில். ஸோ இந்த மாதிரி மகாராஷ்டிராலையும் கொண்டாடுறாங்க, அஸ்ஸாம்லையும் கொண்டாடுறாங்க, காஷ்மீரில் நவ்ரான்னு கொண்டாடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது சவுத் இந்தியன் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து அவங்கவுங்க மொழியில மாநில மொழிகள்ல ஒரு நியூ இயர் வருது இல்லையா, அது கரெக்டா இந்த இரண்டு நாட்கள்ல சார்ந்து வருது. சித்திரை திருவிழாங்கிறது ரொம்ப மதுரை
இந்த இந்த பத்து நாள்ல தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். ஆமா கரெக்ட். கல்லடகர் ஆட்டுல இறங்குது. ஆமா சோ இந்த பத்து நாளும் வந்து மதுரையில வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆமா சோ ரெண்டு விஷயம் வந்து கொண்டாட்டமா இருக்கும். ஆமா சோ கண்டிப்பா அது வந்து ரொம்ப நீங்க பாத்துறீங்களா? இல்ல இல்ல எனக்கு தெரியாது. நானுமே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அட்லீஸ்ட் வந்து ஆத்தி என்ன சொல்லிட்டே நாங்க ஒரு தெரியாது. நம்ம ஏப்ரல்ல போகும்போது ஏன்னா பயங்கர கூட்டம் இருக்கும்ல. கல்லழகர் இந்த கோவிட்னால கிடையாது. இப்ப கிடையாது. ரெண்டு வருஷமா மூணு வருஷமா இல்ல. ஆனா திருவிழா கொண்டாடும் போது போக முடியாது. மதுரைக்குள்ளேயே என்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பயங்கர கூட்டமா இருக்கும். ஆமா ஒரு தடவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து கண்டிப்பா இந்த தடவையும் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம வந்து போனதே இதுலதான் பாத்தாங்க. பெரும்பாலான மக்கள் டிவில தான் பாத்தாங்க. ஏன்னா கொரோனா காரணமாக இந்த தடவை வந்து இரண்டாவது ரொம்ப வீரியமா வீசிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து அதுக்கான வாய்ப்பு இல்ல. பட் அந்த ஒரு விஷயமும் வந்து இந்த சித்திரை மாசத்துல தான் நடக்கும். சோ மதுரை கோயில் மட்டும் நம்ம ஊர் கோயிலுக்குலாமே இப்ப ஒரு விசேஷம் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற கோயில் படாட்டி மாரியம்மன் கோயில் உற்சவம் நடக்கும். துர்க்கைம்மன் கோயில் விசேஷம் இப்பதான் முடிஞ்சது. முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு. இது தொடர்ந்து எல்லா விஷயமும் கோயில் விசேஷங்களும் சித்திரை மாசம் பங்குனியிலேருந்து ஆரம்பிச்சு சித்திரை மாசம் வரைக்கும் மாசம் இருக்கும். ஆமா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதான் சித்திரையில வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இயற்கையில ஆரம்பிச்சு கோயில்கள் வரைக்கும் வந்து நிறைய விசேஷம் வந்து இந்த சித்திரை மாசத்துல நடந்துட்டு இருக்கும். கண்டிப்பா வந்து அக்னி வெயிலும் வந்து வீச போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி ஆயிடுச்சு, ஆயிடுச்சு இல்ல மார்ச்லயே ஆயிடுமே வந்து மார்ச்லயே ஆரம்பிச்சிடும். ஆமா நம்ம ஊர்ல ரொம்ப வானிலை ஃபுல்லாவே மாற்றமாயிடுச்சு. ஆமா சோ மழை காலத்துல குளிர் அடிக்குது, குளிர் காலத்துல மழை பெய்யுது, ஆனா வெயில் காலத்துல மட்டும் பயங்கரமா வெயில் அடிக்குது. அது இந்த மாற்றம்னால இந்த மாற்றம் வந்து இதா இருக்கு. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிக்க போகுது. அதான் பூ பூத்திருக்கு, இப்பதான் வந்து ஸ்பிரிங். சோ இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல வந்து இங்கேயுமே வந்து சம்மர் ஆரம்பிச்சிடும். இங்க வந்து வேக்சின் போட்டுட்டு தான் இருக்காங்க மாமா. நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரம் ஹோம் குவாரண்டைன் இருக்கணுங்கிறதுனால அது முடிச்சுட்டு நாங்க வந்து எல்லாரும் போய் வேக்சின் போட்டுக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். ஆர்த்திக்கு மட்டும் வந்து பிரெகண்டா இருக்கிறதுனால ஆர்த்தி மட்டும் போட மாட்டாங்க. மீது எல்லாருக்குமே வந்து இங்க வேக்சின் இருக்கு. நாங்க எல்லாருமே போய் போட போறோம். ஊர்லயுமே தயவு செஞ்சு வேக்சின் போடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப மோசமா பரவிட்டு இருக்கு. இந்த இரண்டாவது அலை இந்தியாவில வந்து மிக மிக மோசமா இருக்கு. வேக்சினும் போடுங்க, மாஸ்க்கும் போடுங்க. இங்க எல்லா இடத்துலயும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கு. சமூக இடைவெளியை கடைபிடிங்க. நீங்க வந்து பிளைட்ல இருந்து இறங்கி வரும்போது எல்லாரும் இங்க மாஸ்க் மாஸ்க் போடுறாங்க. ஆமா இங்க வந்து அமெரிக்கால வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் அவங்களால கண்டிப்பா குறைக்க முடிஞ்சது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டாவது அலை வந்த பிறகு இப்ப எவ்வளவு குறைச்சிட்டாங்க அமெரிக்கால. வேக்சின் போட ஆரம்பிச்சோம்னா டே பை டே கேசஸும் டெத்ஸும் வந்து கம்மியாயிட்டு வருது. சோ இது வந்து ஒரு நல்ல கேஸ் ஸ்டடியா இருக்கு நமக்கு. தயவு செஞ்சு வந்து இந்தியாவில உள்ளவங்களும் வந்து அதை வந்து தவறாம வந்து பின்பற்றுங்க. இல்ல போன வருஷம் கூட இவ்வளவு மாஸ்க் யாரும் போட்டு நான் பாக்கல. ஆனா இந்த வருஷம் வந்து எல்லாமே கடைக்கு போனோம்னாக்கா எல்லாமே ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான். ஏன்னா போன வருஷம் வந்து பிரசிடென்ட் அவர்களே வந்து மாஸ்க் போட மாட்டாருன்னு அடம்பிடிச்சதுனால வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இப்போ உள்ள பிரசிடென்ட் வந்து அவங்க வந்து மாஸ்க் போட சொல்லி எல்லாரையும் வந்து கண்டிப்புடன் வலியுறுத்துறாங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து நல்லாவே ஃபாலோ பண்றாங்க. ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து பார்க்கும்போது நல்லா அந்த டிசிப்ளின் நிறைய இருக்கு. அதனாலதான் வந்து கேசஸ் வந்து இங்க குறைஞ்சது காரணம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி.